சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்னபிவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகன்கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம வரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு 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 புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான ஒரு துணை கோலாக இருக்கிறதுக்குண்டான நிகழ்ச்சியாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லக்கூடியது என்னென்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம்லாம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேச்சில் போனவங்க நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணவங்க இப்படி ரெண்டு டீம் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கு வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா எண்ணற்ற நபர்கள் கலந்து கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அவங்கள இப்போ அவங்களுடைய வெற்றியான விஷயங்களை நம்மளுடைய ஃபேஸ்புக் மகேஷ் ஐயர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சாரா ஸ்வராஜ மகேஷ எருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக அவங்க வந்து இதை பற்றி எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு பௌர்ணமி பூஜைக்கு ரொம்ப அழகாக மாதம் மாதம் பண்ணக்கூடிய சண்டி பாராயணம் சரி நீ எத்தனை மாதம் பண்ணாலும் என் பேர் எழுதிக்கோங்கன்னு சொன்னவா நிறைய பேர் ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டி ரொம்ப விசேஷமாக உமா மகேஸ்வர பூஜை பதினெட்டாம் தேதி வருது உமா மகேஸ்வர பூஜை திருமணம் ஆகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் என் குழந்தைக்கு திருமணமாகணும் என்னுடைய அக்கா பொண்ணுக்கு திருமணம் என்னுடைய அண்ணா பொண்ணுக்காக திருமணம் பண்ணணும் சார் எங்கள் வீட்டில் வந்து இத்தனை பேர் இருக்கா வாழ்க்கிறாங்க நல்ல சுபீட்சமாக கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சௌக்கியமாக இருக்கணும் இதுக்கு ரொம்ப உகந்தது இதுக்கு வந்து பிரசாதம் பார்த்திங்கன்னா கயிறும் மஞ்சக்கிழங்கும் கொடுக்குறோம் இப்படி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொடுக்கலாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்மளுடைய டீம் அஸ்ட்ராலஜர் டீமு பண்டிட் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு அற்புதமான விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆன்மீகத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ இடையில ஒருத்தங்க அவங்களுடைய திதி என்னன்னு தெரியல அவங்க அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த ரெண்டு தான் பண்ணுறாங்க வருஷம் திதி பண்ணுறது கிடையாது அப்போது பண்டிடோடைய அவங்ககிட்ட கன்சல்டேஷன் வச்சுருந்தாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை எங்களுக்கு இத்தனை நாள் தெரியல சார் லைஃப்பில் இவ்வளோ பெண்டிங் நின்னதுக்கு இதுதான் காரணமா ஆஹா இது தெரியலையே இப்போ எடுத்து திருப்பி பண்ணியே ஆகணும் நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் சொல்கிறாங்க அவங்க அவர்கள் சொன்னதை வைத்து திதியை வந்து அந்த தினத்தில் பண்ண ஆரம்பிச்சு அவங்க சொன்னாங்க ஒரே வார்த்தை சார் இத்தனை நாள் இல்லாத வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் குட் டாக்ஸ் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் பிரச்சினையாகிண்டே இருக்கும் குட் டாக்ஸ் எங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு உடனே நல்ல ரெமிடி தெரியுது அன்றைக்கி காகத்துக்கு சாப்பாடு வச்ச உடனே எடுத்துகிட்டு போகிறது சார் பாசிட்டிவ் சைன் கண்டிப்பாக ஏற்படுறது இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தின இந்த விஷயந்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து பண்டிட் டீம் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க இதில் நானும் ஜாயின் பண்ணேன் சார் உங்கள் டீமில் நானும் அஸ்ட்ராலஜி படிச்சுருக்கேன் நானும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் தாராளமாக உங்களுடைய பெயரை பதிவு பண்ணி கொள்ளலாம் நீங்கள் வந்து நம்மளுடைய டீம் கூட ஜாயின் பண்ணோம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கும் பட்சத்தில் பண்டித்தாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம் சரி இந்த மாதத்துக்கு உண்டான ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் திருச்செந்தூர் ப்ரோக்ராமும் அதே மாதிரி இந்த மாத கடைசியில் இருக்குது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கும் எண் நீங்கள் தொடர்பு பண்ணலாம் இந்த மாதத்துக்குண்டான ஷெடியூல் பார்த்துட்டோம் ஆன்மீக டிப்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் மனதில் ரொம்ப கவலை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப மன வருத்தங்கள் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு இன்னொரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு பழகுங்க நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் இல்லை ஓம் நமோ நாராயணம்மா இல்லை ஐயப்ப சுவாமி உங்களுக்கு பிடித்த இஷ்டமான தெய்வங்களை நாமமாக எழுதிட்டு வாங்க தொடர்ந்து எழுதி 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 பாருங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை போகும் எப்பயா கொஞ்சம் டைம் இருக்கும்போது எழுதி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும்போது யோசனைக்கு டைம் கொடுக்காமல் சுவாமி நாமத்துக்கு டைம் கொடுத்து பாருங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு நல்லது உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு போகிறத உங்களால் பார்க்க முடியும் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நாம சுவாமியினுடைய தெய்வ எழுத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுல வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி இன்றைய திதி தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னால் ரேவதி நட்சத்திரம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க கம்யூனிகேஷனில் சம்மந்தமாக அதாவது டெலிகோம் சம்மந்தமான ஒர்க்கு பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான கொரியர் சர்வீஸ் இருக்கோம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துக்கலாம் ஒரு 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 ஆஃபீஸில் வந்து சார் இமெயிலெலாம் நான் தான் சார் செக் பண்ணி நான் வந்து ரிவர்ட் பண்ணுவேன் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்தால் பதில் சொல்லிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி நான் தான் சார் கிளாஸ் எடுக்கிறேன் டீச்சராக இருந்துகிட்டு இருக்கேன் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்க அகாடமி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இந்த இதுதான் நான் செய்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவா இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு புதனுக்கு நவகிரகத்தில் புதனுக்கு போய் ரெண்டு தீபை ஏற்றி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆகக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி தசமி திதி ரொம்ப விசேஷம் நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தில் இருக்குது நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி தேதி பிறந்தநாள் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள் ஆக சிவபெருமானை வழங்குறதும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் பெருமானுடைய அனுகிரகத்தில் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களை துணிவாக ஒவ்வொரு காரியத்தை முடிவெடுப்பீங்க நிச்சயம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைக்கி சில காரியம் தோல்வியாகவும் சில காரியம் வெற்றியாகும் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் ரீதியாக இருக்கிற வாளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான வேலைவாய்ப்பு இடம் டக்குன்னு நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் நான் டக்குன்னு அவள் சொன்னால் கோச்சுண்டேன் இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷவராசன்பர்களே யதார்த்தமான பக்தி இந்த பக்திக்கு என்றைக்குமே ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினச்சது நடக்கும் கனவுகள் பலிதமாகும் நல்ல கனவுகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்துக்காக வேறு ஊரில் இருக்கீங்க நீங்கள் யதார்த்தமாக நீ காலையில் நிகழ்ச்சி பார்க்குறீங்க இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க சார் ஒரு கம்பெனி விஷயமாக வந்தேன் சார் ஒரு ஆஃபீஸ் விஷயமாக வந்தேன் சார் நீங்கள் என்னமோ டிலே ஆகிட்டே இருக்குது அந்த காரியம் பாருங்கள் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக டக்குன்னு நடக்கும் எஸ் நோங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கிறவர்க்கு பிரச்சனை கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் விவகாரங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு இடமாற்றம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வீடு வாடகை வீடு இந்த மாதிரி விஷயங்களில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு காரிய அனுகூலியமாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடுங்க ரிஷபராசி உண்டான இன்றைய தின வழிபாடு மிதுனராசி என்பர்களே நண்பர்களுக்கு வேண்டி எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஜெயித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்காக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் நாள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இந்த தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக வாங்கிறது ரொம்ப நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீக்குறது அதே சமயத்தில் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதை நடத்தி வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை பணம் ரொம்ப நாளாக கொடுக்கணும் வேறு இடத்துல வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கடனுக்காக கடன் வாங்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் நிறையா கல்வி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க குழந்தைகளுடைய ஸ்போர்ட்ஸு புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி கூடி வரும் ரொம்ப நாளாக இருந்த முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் இருக்கும் ரெண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நேர்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்ல சக்ஸஸாக இருக்கும் நல்ல களங்கள் இருக்குது ஆனால் என்னால் செயல்படுத்த முடியல எக்ஸிக்யூட் பண்ண முடியலை ஏன் அப்படின்னா நம்மளுடைய டைம் தான் சில டைம் நம்மளை பாதிக்கிறது அதுக்கான என்ன பண்ணுறது நிறைய தெய்வீக வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ப்ரிண்டிங் பஸ் வச்சுட்டு அதேமாதிரி ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்காங்க பியூட்டிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஜிம் யோகா சென்டர் வச்சுட்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா துணி சம்மந்தமாக கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான கிரானைட் குவாரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறையா சோதனைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க ஹோல்சேல் ரீட்டைல் மளிகை சாமந்தம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் ஏதோ தெய்வ கடாட்சோ நான் ஜெயிச்சுட்டு வரேன் பரவாயில்ல காப்பாற்றின்னு இருக்கேன் இன்னும் நான் சக்ஸஸ் பண்ணேன் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா நிச்சயம் வெற்றியாகும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு தடங்களை போக்கும் வழிபாடு சிம்மராசி என்பவர்கள் வெற்றி உண்டு பண வரவுகள் கூடி வரும் பூரநட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் விசேஷமாக இல்லை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தினத்தில் முடிவு போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கணும் அதே சமயத்தில் யாராவது இப்படியாகும் இப்படி ஆகும்னு சொன்னால் உடனே அதை பற்றி யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி அவாளையும் கூப்பிட்டு பேசிடப்படாது யதார்த்தமாக யாராவது டிஸ்கஸ் பண்ண வரா அதை சண்டையாக நினச்சிக்கப்படாது டிஸ்கஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது ஒருத்தர் காரில் போயின்னு ரொம்ப அவசரமாக பின்னாடி ஹாங் பண்ணிகிட்டே இருக்கா அவாளளை சத்தம் போடாதீங்க என்ன அவசரத்தில் போகிறாள் போட்டுமே அப்படின்னு நினச்சிக்கோங்க பிரயாண தடங்களாச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு ரக்ஷையாக உங்களை காக்கும் அற்புத வழிபாடு கன்னிராசினியர்களே நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாகும் குறிப்பாக திருமணம் திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தீரக்கூடியதாக விட்டு கொடுத்து போகக்கூடிய நாளாக இருக்கும் ஈகோ இருந்து நானும் அவாளிப்பிடி எல்லாம் பேசின்றோம் அப்படியாகவும் பேசின்றோம் அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் அனுகூலியமாகும் வெற்றியான மனிதர்களை சந்திப்பீங்க அதை பார்த்து நீங்களும் நான் ஜெயிக்கணும் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கா ஹோம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மிக்சி கிரைண்டர் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு நிறைய தடங்களை போக்கி நன்மை பெறக்கூடிய அற்புதமான வழிபாடு துலாராசு என்பவர்களே போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஜெயிக்கணும்னு நினச்சிட்டா ஜெயிச்சிடுவேன் வீட்டுக்கு வரக்கூடிய பிராணிகள் அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே உண்டான மருத்துவ விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிப்பீங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு சொன்னிருக்கோருக்கு அனுகூலியம் தோட்டம் துறவு சில நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நம்ம வீட்டிலேயே டைம்த ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் வெளியூர் 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 அப்படின்னு பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்போம் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தெய்வசக்தி கூடி வரக்கூடியதார் ஹோம காரியம் தெய்வீக வழிபாடு இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு நிறையா இருந்துட்டு இருக்கும் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அது செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் இல்லைனா அதை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல குவாலிட்டிஸ் உங்களை பற்றி நீங்களே பெருமைப்பட்டுப்பீங்க ஃபஸ்ட்டு உடம்பை பார்ப்ப மற்றதால அப்புறம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பண சம்பந்தமான வர்த்தகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு விட்சயராஜ் என்பவர்களை பெருமையான நாள் பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வசதி பேர்புகள் அந்தஸ்து கூடிய ஒரு திடீர் பிரபல்யமாக சோஷியல் மீடியா யூடியூப் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பிரபல்யமாட்டி நகைச்சுவை குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்குறவாளுக்கு அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கூடி வரும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆ ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு அரசு அதிகாரியாக இருந்துருக்கிறவங்களுக்கு இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலியம் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி என்பர்களுக்கு ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் வந்து எக்ஸஸ்ஸாக இன்னொன்று வாங்கி வைப்பீங்க அப்படிதான் விரயமாகும் சரி பரவாயில்ல பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வருவது அதே மாதிரி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் காணாமல் போயிடுது தேடி பார்த்தீங்கன்னா அப்படி கிடச்சிரும் ஆனால் திருப்பி இன்னொன்று வாங்குவீங்க இப்படி ஒவ்வொரு பொருட்களாக வாங்கி அந்த பொருட்களுக்கான செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆஃபீஸ் சம்மந்தமான வேலை மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அதே சம்மந்தமான ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும் நிச்சயம் காரியம் சக்ஸஸ் ஆகும் பிறர் சொல்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கவே மாட்டேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கரணியிலவங்க வழிபாட்டுக்குண்டானதுவும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகாராஜ் என்பவர்கள் உறுதியாக ஒவ்வொரு காரியத்தை இது பண்ணுவேன் இது நடக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் தெய்வீக வழிபாடு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணங்கள் கேட்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் வெளிநாடு போகணும் வெளியூரில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் ஆகி திருப்பி ஒரு உத்தியோகம் இல்லைன்னா ஒரு வேலை எதிர்பார்ப்பீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு அந்த சுய தொழிலில் இன்னும் லாபம் கிடைக்கணும் என் தொழிலே என் குழந்தை பண்ணுவாழா அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்துகிட்ருக்கும் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சம்மந்தமாக இருந்துகிட்டு டாக்டராக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானதே பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கும்பராச என்பர்களை சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கூடியது சேமிக்க சேமிக்க காசு பெருகுணுவா ஆனால் சேமிப்பு இருக்குது சார் அதே சமயத்தில் விரயங்களும் இருக்குது நிறைய விஷயங்கள் சரி இதெல்லாம் நமக்கு அத்தியாவசிய தேவை தான் அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுப்பீங்க வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறது அப்படி இல்லைன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுறது இல்லை வீடு இடம் பொருள் வாங்குறது ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு புதிய முடிவுகளுக்கு உகந்த நாள் இன்றைய நாள் அதே சமயத்தில் பூரட்டாத நட்சத்திரத்திற்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வழிபாட்டுக்கு உண்டான காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை ஆக்கப்பூர்வமாக ஒரு காரியத்தை செயல்படுவேன் பதவி அந்தஸ்து அந்தஸ்துக்குடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு செலவு பண்ணுறோம் இதுக்கு அர்த்தம் இருக்கிறதா இருக்கணும் குழந்தைகளுக்காக சேமிக்கணும் எதிர்காலத்துக்காக சேவிங் பண்ணணும் அப்படி நிறைய யோசனை இருக்கும் ரொம்ப எனர்ஜியான ஃபுட் எடுத்துப்பீங்க இன்னைக்கு நிறையா பார்த்திங்கன்னா அழகு கலை அழகு சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் டயத்தையும் அதே சமயத்தில் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கு வீடை சுத்தம் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறது அதே சமயத்தில் யாரெல்லாம் நம்ம கூட சண்டை போடுறா வாட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் நம்ம இந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு காரியத்தை நாசூக்காக நீங்கள் ஜெயிப்பிங்க இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா நான்கு நம்ம காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் உமாமகேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலங்கள் தெய்வீக வழிபாடெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தாந்திரிய பிராசத்தில் அதாவது நம்ம எப்பவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்களுக்காக இது நடக்கலை அது நடக்கலை அப்படிங்கிற கவலைகள் நமக்குள்ளே இருந்துகிட்டு காரிய சித்தி மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காரிய சித்திக்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய பாபங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படி காரிய சித்தி மந்திரத்துக்கு நம்மளுடைய பாபங்கள் போகிறதுக்கும் இன்றைக்கி உண்டான அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது யார் அருள்னது அப்படின்னா அகஸ்திய பெருமான் அருள்னா அற்புதமான விஷயம் இது எப்படி நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அதாவது ஒரு பெரிய அரசியலில் இருக்கிறவங்க அவர்கள் வந்து ஒரு சமயம் அவர்களை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா திருச்செந்தூரில் பார்த்தேன் சமயம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன் நான் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் வந்து சந்திக்க வந்தார் அப்படி சந்திக்க வரும்பொழுது அவருடைய ஹாரஸ்கோப்பில் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன் சார் சார் இதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னாரு சரி நிறைய ஹோமங்கள்லாம் நிறைய விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி சொல்லக்கூடிய மந்திரங்களை இதை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது சொன்னேன் அவர் என்ன பண்ணார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் பார்த்துங்க அதான் இறைவன் வந்து அவரை நல்ல நிலைக்கு அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு போகிறார் இருந்தாலும் சில தடங்கல்களுக்காக நம்மக்கிட்ட சந்திக்க வந்தார் வாழ்க்கையில் வெற்றி இன்னும் பெறத்துக்காக நான் சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த மந்திரத்தை சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டர் அந்த மந்திரம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சிவனுக்கு பாலபிஷயம் பண்ணிட்டே சொல்லலாம் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி சொல்லலாம் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு சொல்லலாம் இந்த மந்திரம் அகஸ்திய பெருமான் ராமபிரானுக்கு அருளிய அற்புதமான விஷயந்தான் யாரை பார்த்து இது சொல்கிறது சூரிய பகவானை பார்த்து இது சொல்லக்கூடிய மந்திரம் அப்போது இந்த மந்திரம் எங்கேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சர்வ பாப பிரணாசனம் மாங்கல்யே சர்வ பாப பிரணாசனம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க சார் அப்போ சர்வ பாப சர்வபாப பிரணாசனம் இது சிவபெருமானுக்கு முன்னாடி சொல்லலாம் அபிஷேகம் பண்ணும்போது சொல்லலாம் விளக்கு ஏற்றிட்டு சொல்லலாம் குலதெய்வத்துக்கு சொல்லலாம் சூரிய பகவானை பார்த்து சொல்லலாம் இப்போ அகஸ்தியர் அல்லூரில் இந்த அற்புதமான மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம் சர்வமங்கல மாங்கல்ய சர்வ பாப பிரணாசம் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் எல்லா பாபங்களும் என்னை விட்டு போகணும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் எல்லா பாபங்களும் என்னை விட்டு போகணும் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க சார் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் அப்படியே திருப்பி சாண்டிங் பண்ண ஆரம்பித்தார் அவர் சொன்னார் சார் இந்த காற்றில் ஒரு பொருளை வீசினோம்னா அதாவது பொருள்னால் ஏதோ ஒரு ரெக்கையை ஏதாவது வீசினோம்னா அப்படியே மெதுவாக வருமில்ல அந்த மாதிரி என் மனசு மாறிடுது சார் அதே சமயத்தில் முந்தியெல்லாம் எப்பவுமே இது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டேன் உங்கள் கூட சேர்ந்த ஒரு குட்டி அஸ்ட்ராலஜர் ஆகிட்டேன் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி நல்லதாக இருந்தால் மட்டும்தான் மட்டும் கெட்டதெல்லாம் அப்படியே அந்த பக்கம் போயிடுப்பா என் பக்கமே வந்துடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலில் என்னை சந்தித்து அவர் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவித்தார் அதே தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம வந்து பிரயாணம் பண்ணுறது இந்த மாத கடைசியில் பிரயாணம் பண்ணுறோம் விஎஸ்எம் ப்ரோக்ராம்லையும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் நானும் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைய உண்டான ஆன்மீக தகவல் ரொம்ப பயனதாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய 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 பிரச்சனைகள் பெரிய பாபங்கள் போய் தடங்கள் போய் நன்மைகள் உடனே நடக்கும் இன்னைக்கு உண்டான அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறவங்க ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்